கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அங்கு கேரள அமைச்சர்கள் முகாமிட்டு அந்த பணிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்நிலையில் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அந்த பாதித்த பகுதிகளுக்கு செல்லும் வழியில் அவருடைய கார் விபத்தில் சிக்கியது. இந்நிலையில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விக்னேஷ் முத்து, வயநாடு செல்லக்கூடிய வழியில் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜுடைய கார் விபத்தில் சிக்கியது, என்ன விவரம்? கார்த்திகா, கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி கிட்டத்தட்ட 150 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மீட்பு பணிகள் இரண்டாவது நாளாக இன்று துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த மீட்பு பணிகளை ஆய்வு செய்வதற்காகவும் மீட்கப்பட்ட நபர்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த சிகிச்சைகளை பார்வையிடுவதற்காக வயநாடு நோக்கி கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் இன்று காலை சென்று கொண்டிருந்தார். அவருடைய வாகனம் மலப்புரம் அருகே மஞ்சேரி அருகே தற்பொழுது விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விபத்துக்குள்ளான அவருக்கு சிறிய காயம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அருகே இருக்கக்கூடிய மஞ்சேரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மாநில சுகாதாரத்துறையும் உள்ளூர் காவல்துறையும் தெரிவித்திருக்கிறது. பெரிய அளவில் காயங்கள் இல்லை, அதிர்ஷ்டவசமாக அவருக்கு உயிர் தப்பியிருப்பதாகவும் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இன்று காலை சிகிச்சைக்கு பிறகு அவர் மீண்டும் அங்கிருந்து வயநாடு செல்வார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 5 அமைச்சர்கள் வயநாட்டில் நேரடியாக சென்று அந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் வீணா ஜார்ஜ் அந்த வயநாடு நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது மலப்புரம் அருகே லேசான விபத்தில் சிக்கியிருக்கிறார். கார்த்திகா, விக்னேஷ் முத்து, அந்த வயநாடு அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல பார்வையிட செல்லும் போது விபத்தில் அவர் சிக்கியிருக்கிறார். செல்லக்கூடிய அந்த வழியில் வந்து சாலை வந்து மோசமாக இருந்தனால் இந்த விபத்து ஏற்பட்டதா, அல்லது வேற ஏதேனும் வாகனம் வந்து மோதி இந்த விபத்து ஏற்பட்டதா, அது குறித்த விவரம் இருக்கா? கேரளாவை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்றும் இரண்டாவது நாளாக அந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கேரளா செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும், அதாவது மலப்புரத்திலிருந்து வயநாடு நோக்கி செல்லக்கூடிய பெரும்பாலான சாலைகளில் தண்ணீர் சாலைகள் என்பது மோசமானதாகவும் சேதமடைந்திருக்கிறது. அவர்கள் செல்லக்கூடிய பாதை என்பது நீண்ட ஒரு பயணமாக இருக்கக்கூடிய நிலையில் சாலை மோசமாக இருந்த காரணத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் அவருக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இல்லை. அருகே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று காலை அந்த சிகிச்சை முடிந்து மீண்டும் வயநாடு திரும்புவார் என்ற ஒரு தகவலை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. விக்னேஷ் முத்து.